அருண் தவசிகள் யார் என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கு? கோடிக்கணக்கான பொருள் வந்தாலும் மதம் கொண்ட யானை போல் வீசி இருக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கு? அந்த ஆற்றல் யாருக்கு இருக்க முடியும்? அந்த ஆற்றல் ஞானிகளுக்கு தான் உண்டு. அதான் தான் ஞானிகளை பார்த்து அருந்தவசிகள் சொல்றோம். எதையும் கண்டு மயங்குவோனவன் மயங்கவே மாட்டான். மயங்குவது போல் நடிப்பான், இல்லாத இருப்பான், வியாபாரம் செய்வான் ஆற்றல் அதான் அருந்தவம். அதான் கண்டித்த கடிகள் கடலை புகட்டி கலைக்கப்படைய ஆளவர்கள். அந்த ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னா, இது நான் சொல்லப்பட்ட ஞானிகள் அத்தனை பேரும் மிக தூர ஞானிகள். அவர்களை ஏன் பூஜை செய்யணும்னு கேட்டான். அவர்கள் கூறுவதற்கு, மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஞானிகள் திருப்படியை ஏன் பூசியிருவோம்? ராமலிங்க சுவாமிகள் ஐயா, மாணிக்க வாசகா, திருஞான சமுந்தரையா, திருநாவுக்கரசையா, பதஞ்சலி முனி, அருணகிநாத அகத்தீசாயா, கூப்பிட்றான். உன் அருள் வேணுண்டான். அருள்னா என்னன்னு கேட்டான். நோயில்லா உடம்பே அருள், நோய் இல்லாத உடம்பு, மாத்திரை மருந்து ஊசிக்கு வேலை இல்லாத உடம்பே அருள் உடம்பு. அறுசுவை கிடைக்கணும், அதுவும் அருள். தான் விரும்புகின்ற அறுசுவை. காலையில் இன்னைக்கு இட்லி வேணும், இட்லிக்கு சட்னி சாம்பார் வேணும், குருமா வேணும். இட்லி வேணும், சட்னி சாம்பார் வேணும், குருமா வேணும், கொத்தமல்லி சட்னி வேணும். இப்போ இன்றைக்கி கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் சாப்பிட விரும்புகிறோம், கிடைக்கணும் இல்லவா? கிடைச்ச அருள் தான். இட்லியும் அதுவும் இட்லியும் பதமாக இருக்கணும். பதமான இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் அல்லது தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வேணுனால் விருப்பமான உணவு கிடைத்தால் அருள். கிடைச்சது சாப்பிட்டோம், ஜீர்ணமாகணும் இல்லவா? அதுவும் அருள் தான். தான் விருப்பமான உணவு கிடைக்காவிட்டால் அருள் இல்லை. ஏயா அகத்தீசா, எதுக்கு உணவு நான் கூப்பிட்டேன்னா, மகனே நீ எதை விரும்பினாலும் செய்திருக்கேன். உனக்கு முத நோய் இல்லா வாழ்வு தந்திருக்கிறேன். என்னை என் நாமத்தை சொன்னால் அகத்தீசா அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும். மகனே என்ன உனக்கு என்ன வேணும்? அடிமை ஏற்று அருள் செய்ய புரிஞ்சுக்கையா, நான் நோயில்லா வாழ்வணும், நல்லா தூங்கணும், 6 மணி நேரம் போது 5 மணி நேரம் தூங்கணும், நல்ல ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் வேணும், அதுவும் அருள் தான். திண்ணைத்திரில் பொறுத்திருந்த முடியுமா? மூட்டை பூச்சி கொசு இது மாதிரி கொடுமைக்கு கொடுமைக்குள்ள படிக்க முடியுமா? ஆரோக்கியமாக படுக்கக்கூடிய இடம் துர்நாட்டில் இருக்கக்கூடாது இங்கே. அதுவும் துர்நாட்டை வந்தால் அதுவும் அருளில் ஆசையாக தான், பாவத்து சின்னம் தான். நல்ல சுற்றுப்புற சூழலை அமைந்திருக்கணும். ஓய்வு ஓய்வு எடுக்கும் போதும் படுப்பதற்கு நல்ல பாய் மெத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெத்தையிலையும் படுக்கலாம், அது பஞ்சு மத்தியில் படுக்கலாம், பட்டு மத்தியிலும் படுக்கலாம், குற்றம் இல்லை. தெளிவடைந்தவன் எங்கே வேணாலும் இருப்பான். தேடு வந்த பத்து பண்ணு பஞ்சு பட்டதை பொறுத்த நட்டமாக பட்டு மத்தையிலும் படுக்கலாம், பஞ்சு மத்தியிலும் படுக்கலாம், பாயிலையும் படுக்கலாம், குற்றம் இல்லை. ஓய்வு எடுக்க நல்ல இடம் அருள் உள்ள மக்களுக்கே கிடைக்கும். அது கொசு இல்லை, அங்கே பனி இல்லை, குளிர்காலத்துக்கு போர்வையும் கொசு இல்லாத அவர்கள் கொசு வலையை அமைச்சிக்கலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.